ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திருமதி தனகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபினா ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்னு கொண்டே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப ஸ்டஃப்டு கத்திரிக்காய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு காகுலோ எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷா. தேங்காய் சில் ஒரு பெரிய சில் பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு, முழு மல்லி, சோம்பு, வெந்தயம், சீரகம், உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, மிளகாவத்தல் 4. இப்ப வந்து கத்திரிக்காவை நல்லா தண்ணியில கழுவிட்டு நாலு நாளா கீறி எடுத்துட்டு வந்துடுறேன். கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நாலா தண்ணியில போட்டுடலாம். இப்ப கத்திரிக்காவெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அளவாவே கீறிக்கோங்க, அப்பதான் நம்ம வைக்கிற மசாலா அது வந்து நல்லா உள்ள ஸ்டஃப் ஆகும், இல்லாட்டி வெளியே வந்துடும். இந்த அளவு கீறிக்கிட்டா போதும். இப்ப நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வறுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா அரைக்க வந்து வடை சட்டில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் சிம்லயே வச்சு. முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் நிலக்கடலை. இது நல்லா வறுத்துக்கலாம், இது நல்லா கலர் மாறுது. இந்த ஸ்டேஜ்ல வந்து மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த காரத்துக்கு தகுந்து போட்டுக்கோங்க. இப்ப நான் 4 போடுறேன். 1 பிஞ்ச் வெந்தயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் போட்டு லைட்டா தண்ணியை தெளிச்சு அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டஃபிங் பிரிஞ்சாலுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. கத்திரிக்காவையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியை வடிகட்டி. இப்ப இதுல வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்ப வடை செட்ல எண்ணெய் ஊத்தி காய வச்சு இது ஒன்னா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவும் ஒன்னா இதுல போட்டுடலாம். இந்த மாதிரி பிரிஞ்சால்ல வந்து நீங்க ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் சீல் பண்ணிக்கோங்க, அப்பதான் மசாலா வந்து வெளியே வராது. இப்ப எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்ப ஒவ்வொரு கத்திரிக்காவா போட்டுடலாம், இல்லாட்டி தெரிச்சிரும். நீங்க காம்பு வேணா காம்ப வச்சுக்கலாம், காம்பு வேணாட்டி கட் பண்ணிருங்க. காம்போட இருந்தாலும் அது நல்லாதான் இருக்கும், நம்ம ஸ்டவ் பண்ணதுல. இந்த கத்திரிக்காய் வந்து இப்படியே வெந்துகிட்டு போட்டோம், ஒரு சிம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருங்க. இப்ப ஒரு சைடு லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, மெதுவா பரட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, இது நல்லா வேகட்டும். ஏன்னா நம்ம பச்சையா தான் கத்திரிக்காவை போட்டிருக்கோம், அது வந்து நல்லா வதங்கணும். அதனால சிம்லயே வேகட்டும். பெரட்டி பெரட்டி நம்ம ஒரு ஒரு சைடா மாத்தி மாத்தி பெரட்டி பெரட்டி வேக வைக்கணும். அப்பதான் எல்லா சைடும் ஈவனா நம்மளுக்கு வந்து குக் ஆகும்.
இப்போ நல்லா கலர் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம இப்படியே பரட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ண மசாலா மிச்சம் இருக்கும், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபைனலாக வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். ஸ்டஃப் பண்ணது போக மிச்சம் இருக்கிற மசாலா இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுவையான ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.